காஃபி காத்தி அவங்களும் சிங்கப்பூர்ல இருந்து வராங்க அவங்க படிக்கிறது லிட்டில் ஷெப்பர்ட் ஸ்கூல் ஹவுஸ் அட் பிளஸ்ட் சாக்கர்மன் அவங்க சொல்ல போற கதை பொறுமைக்கு கிடைத்த பரிசு வாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காஷ்வி நான் லிட்டில் ஷெப்பர்ட் ஸ்கூல் ஹவுஸில் பிளஸ்ட் சாக்ரமெண்ட் சர்ச் பள்ளியில் கே2 ஆனஸ்தி வகுப்பில் படிக்கிறேன் நான் இப்பொழுது எல்லாருக்கும் பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்ற தலைப்புல ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா ஆனா அவங்கட்ட குழந்தைங்களே இல்லையா ஒரு நாள் அவங்க ராஜ்யத்துல உள்ள குழந்தைங்கள்லாம் விருந்து வர சொல்லியிருந்தாங்களா எல்லாரும் வந்திருந்தாங்களாம் வந்து அந்த அரண்மனைய பார்த்தோடனே பிரமிச்சு போயிட்டாங்களாம் போனோடனே ஒரு பாட்டி தோட்டத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்களாம் அதை தட்டி விட்டுட்டு மனுஷனுங்க பாட்டின்னு மட்டும் சொல்லிட்டு விரு சாப்பிட அவசரத்துல போயிட்டாங்களாம் ஆனா ஒரே ஒரு பொண்ணு கனி மட்டும் பாட்டி பாட்டி மனுஷனுங்க பாட்டின்னு அவங்க உதவி செஞ்சுட்டு பொறுமையா போறேன் அப்படின்னு சொன்னானா சொன்னோடனே பாட்டி கேட்டாங்க நீ விருந்து சாப்பிட போலையா அப்படின்னு கேட்டாங்க கேட்டோடனே அவ சொன்னாலாம் இல்ல எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லை நாங்க உதவி செஞ்சுட்டு பொறுமையா போறேன் அப்படின்னு சொன்னாலாம் சொன்ன உடனே சரின்னு பாட்டிக்கு தேவையான தண்ணிலாம் எடுத்து கொடுத்துட்டு பொறுமையா போனாலாம் பொறுமையா போனா விருந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க எல்லாரும் புத்தாடைகளும் வாங்கிக்கிட்டாங்களாம் அவளுக்கு எதுவுமே கிடைக்கலையா ஆனா அவ வருத்தப்படலையா வருத்தப்படாம இருந்துட்டாளாம் அப்புறமா எல்லாரும் தோட்டத்துல விளையாட போனாங்க விளையாட போகும்போது எல்லாருக்காலும் சேரும் சகதியுமா ஆச்சான் ஆனோடனே மந்திரி சொன்னாங்களா உங்க எல்லாருக்கும் ராஜா லட்டு தர போறாங்கன்னு சொன்னாங்களா சொன்ன உடனே எல்லாரும் கால் அறகுறையா கழுவிட்டு எனக்கு தான் லட்டு வேணும் எனக்கு தான் லட்டு வேணும்னு முடிச்சு போனாங்களா ஆனா கனி மட்டும் காலை தொடச்சிட்டு காலை கழுவி தண்ணி ஊத்தி கழுவிட்டு பொறுமையா போனாங்களா போனா லட்டு காலி ஆயிடுச்சா அப்புறம் எல்லாரும் கேலி பண்ணாங்களா யானை அவங்க கூட வரலாம்னாலும் அவங்க கிடைக்கல அப்படின்னு கேலி பண்ணாங்க கேலி பண்ணோடனே ஆனா அவ வருத்தப்படலையா வருத்தப்படாம இருந்துட்டானா இதெல்லாம் ராஜா காலையில இருந்து பார்த்துட்டே இருந்தாங்களா இருந்தோடனே வந்து கேட்டாங்களா யா கனி நீ வந்து அவங்க கூட சேர்ந்து போகாம பொறுமையா போற அப்படின்னு கேட்டாங்க கேட்டோடனே அவ சொன்னானா உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்களா எனக்கு என் நண்பர்கள்லாம் சாப்பிட்டாங்களா அந்த என் சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னால சொன்ன உடனே உங்க அப்பா அம்மாலாம் இருக்கே அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை நான் பாட்டி வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம் சொன்னோடனே ராஜா எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு இனிமே இந்த நாட்டுக்கே இந்த பொண்ணு தான் இளவரசின்னு சொன்னாங்களாம் சொன்னோடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா ஆச்சான் என்னடா இது ராஜா சொல்ற நேரத்துக்கு இவ வரவே இல்லையே அப்புறம் அவளை இளவரசின்னு சொல்றாங்கன்னு ஆச்சரியமா ஆச்சான் ஆச்சரியமா ஆனோடனே அப்பதான் ராஜா சொன்னாங்க இந்த பொண்ணு கிட்ட அன்பும் பொறுமையும் நிதானமும் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சொன்னோடனே இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம பொறுமையா இருந்தா சில நேரம் நமக்கு கிடைக்காம போகும் அதனால நம்ம வருத்தப்படக்கூடாது ஏன்னா பொறுமை நம்மள உயர்த்திதான் விடும் ஏன்னா பொறுமை கடலினும் பெரிது நன்றி வணக்கம் நிதானித்து செல்லும் பாதை சரியான இடம் போய் சேரும் தாமதமாகும் சில காரியங்கள் தயார் நிலை அடையும் சிறப்பாக உனக்கான நேரம் வரும்வரை பொறுமையுடன் கடமையை செய் ஆள்வதற்கு பலம் கிடைக்கும் பொறுமை என்ற ஆயுதம் செதுக்கிய பொக்கிசமான வாழ்க்கை நமக்கு பரிசாக கிடைக்கும் அப்படின்னு பொறுமையோட அவசியத்தை அழகான ஒரு கதை மூலமா நம்மளுக்கு அந்த வாண்டு சொன்னாங்க வாழ்த்துக்கள்மா